கண்ணனின் ஆரமுது நிகழ்ச்சியில் 107 திவ்ய தேசங்களை சேவித்துவிட்டு கடைசியாய் துவாரகையை வந்து அடைந்துள்ளோம். துவாரகையை 5 துவாரகைகளாக கொண்டாடுவர்கள். பஞ்சத்வாரகா என்று பெயர். டாக்கூர் துவாரகா, மூல துவாரகா, கோமதி துவாரகா, பேட் துவாரகா, நாத துவாரகா என்று இவ்வைந்து துவாரகைகள். இதுவும் தவிர காங்க்ரோலி துவாரகா என்னும் ஒரு திருத்தலம் வழங்கப்படுகிறது. இங்கெல்லாம் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். தற்போது நாம் இருக்கும் டாக்கூர் துவாரகை என்ன மாகாத்தியமுடையதுன்னு பார்ப்போம். இது அகமதாபாத்திலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அல்லது ஆனந்த் புகைவண்டி நிலையத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிறு ஊர், ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி. பெருமாளே இங்கு அமிழ்ந்து நீராடியிருப்பனோ என்ன ஆச்சரியப்பட வைக்கும் குளம். குளத்தில் இறங்கி நீராடி புரோக்ஷித்து கொண்டு சன்னிதானத்தை நோக்கி நடக்கிறோம். வடதேசத்து கட்டடக் கலைக்கே உரித்தான பெருமையோடே மாண்போடே கோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோபுரத்தை சேவித்துவிட்டு நீண்ட வெள்ளிக்கதவுகளை தரிசிக்கிறோம். வேலப்பாடுகள் நிறைந்த கதவுகள். கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறோம். 2 தீபஸ்தம்பங்கள், உயர்ந்த கோபுரங்கள் வரவேற்கின்றன. வடநாட்டு திருக்கோயில்களில் எல்லாமே சலவக்கல்லாலேயே இழைத்திருப்பர்கள். பிரகாரமாகட்டும், பிரதட்சிணமோ, மண்டப கோபுரங்களோ அனைத்தும் சலவக்கல்லால் ஆக்கப்பட்டவை. பிரதட்சிணமாக வருகிறோம். ஓரோரு இடத்திலிருந்தும் கோபுரத்தை சேவித்துக் கொள்ளலாம், விமானத்தை சேவித்துக் கொள்ளலாம். இந்த விமானத்துக்குள்ளே தான் டாக்கூர் துவாரகையில் கண்ணன் துவாரகாதீசன் எழுந்தருளியுள்ளார். பிரதட்சிணம் வருகிறோம். ஏராளமான பிரசாதங்கள், எங்கு பார்த்தாலும் கண்ணன் அமுது செய்வதற்காக கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற பிரசாதம். பிரசாதங்களையெல்லாம் சேவித்து கொண்டு முகத்வாரம், மகாத்வாரத்தின் அருகில் வருகிறோம். இங்கே ஒரு பக்கம் உள்ளே நுழைவதற்கு துவாரம், மற்றொரு பக்கத்தில் வெளியே வருவதற்கு துவாரம். கோயிலை சேவித்து கொண்டால் ரொம்ப ஆச்சரியமான வடிவழகு, நிறைய வேலப்பாடுகள், பழங்காலத்து சித்திரங்கள் அனைத்தையும் நாம் சேவித்து கொள்ளலாம். இதுவரைக்கும் சேவித்து கொண்டோம். இனி இந்த திருத்தலத்தினுடைய மகாத்மம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சந்திக்கும் போது சித்திர ரூபத்தில் டாக்கூர் துவாரகையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளை சேவித்து கொள்ளலாம். இந்த ஊர் எதனாலே இந்த பெயர் பெற்றது? ஏன் பெருமாளுக்கு இங்கே திருநாமம்? இங்கே கண்ணனுக்கு திருநாமம் ரணச்சோடு ராய் என்னவருக்கு பெயர். ரணம்ங்கிறது யுத்த பூமி, ரணகலம். சோடு, விட்டுட்டவர், ஓடினவர். ராய், கண்ணன். ரணச்சோடு ராய், யுத்த பூமியை விட்டு பயந்து ஓடின கண்ணன். கண்ணன் யுத்த பூமியை விட்டு பயந்து ஓடவே மாட்டார். அவர் தான் தேரோட்டியா இருந்தபடியால் அர்ஜுனனை இவ்வளவு பெரிய யுத்தத்துல ஜெயிக்க வைத்தவர் விஜய சகன். விஜயனே பெருமாள் தான். அப்படி இருக்கிறச்சு அவரைஞான பயந்து ஓடுவரானா, அது ஒரு சுவையான சரித்திரம். கண்ணன் 10 ஆண்டுகள் கம்சனுடைய பயத்தாலே கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் மறைந்து வாழ்ந்தாருங்கிறது கேள்விப்படுறோம். 10 வயசு ஆனவுடனே அக்ரூரர் கண்ணனை மதுரை பட்டணத்துக்கே திரும்ப கூட்டின்னு வரார். அப்ப கம்சனை கண்ணன் கொன்னுட்டார். கம்சனுக்கு 2 மனைவிகள். அவ ரெண்டு பேருடைய அப்பாவுக்கு ஜராசந்தன் என்று பெயர். கேள்விப்பட்டிருப்பீளே, அந்த ஜராசந்தன் இடத்துல போய் பெண்கள் புகார் செய்தார்கள். ஜராசந்தனுக்கு கோபம். கண்ணன் தானே நம்முடைய மாப்பிள்ளை இறப்பதற்கு காரணமா இருந்தார், விட்டேனா பார் என்று 23 அக்ஷௌகிணி சைன்யத்தை கூப்பிட்டு கொண்டு மதுரை பட்டணத்தையே முற்றுகையிட்டான். அதை கண்ணனும் பலராமனும் தனித்து எதிர்த்து முடித்து ஜெயித்து விட்டார்கள். இருந்தாலும் ஓ, கண்ணனிடத்துல நம்ம தோத்துட்டோமே, இதோட சரணாகதி பண்ணிடுவோம்னு ஜராசந்தனுக்கு புத்தி வந்திருக்கணுமோ இல்லையோ? அந்த புத்தி வரலே. சிசுபாலன் தூண்டிவிட்டான், ஏனைய அசுரர்கள்லாம் தூண்டிவிட்டார்கள். திரும்ப திரும்ப மதுரை பட்டணத்தின் பேரில் படையெடுத்தான். 17 முறை படையெடுத்தான். 1 தடவை 2 தடவை இல்லை, 17 தடவை படையெடுத்துட்டு 17 18 ஆகிய 2 படையெடுப்புகளுக்கு நடுவில் இந்த சரித்திரம் நடக்கிறது. அதாவது கண்ணன் பலராமனிடத்தில் ஒரு அபிப்பிராயம் சொல்றார். ஜராசந்தனுக்கு நமக்கு நடக்கிற யுத்தத்திலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஊர் சிரமப்படுகிறது, அதனால நாம இனிமே மதுரை பட்டணத்தில் இருக்க வேண்டாம்,
இங்கிருந்து புறப்படுவோம். நம்ம மக்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் மேற்கு சமுத்திர கரையில் கோமதி நதி மேற்கு நோக்கி ஓடி கடலில் சங்கமிக்கிறாள். அந்த இடத்துல துவாரகை பட்டணத்தை ஸ்தாபித்து கொண்டு மக்கள் எல்லாரையும் குடிபெயர்த்து அங்க அழைச்சின் போடுவோம்னு கண்ணன் சொன்னார். பலராமனுக்கு கோழத்தனமா ஓடுறதுல எண்ணம் இல்லை, அதெல்லாம் முடியாது, நம்ம சண்டை போட்டு தான் ஆகணுங்கிறார். ஆனா கண்ணனுக்கும் அதுல இஷ்டம் இல்லை, துவாரகையை ஸ்தாபிக்கணுங்கிற ஆசை வந்துடுத்து. இது நடந்துட்டு இருக்கிறச்சே ஜராசந்தனுக்கு உதவியாக காலயவனன் என்று ஒரு யவன மகாராஜா, அவன் நிரம்ப சைன்யத்தை திரட்டி கொண்டு பல போராளிகளோட கூட மதுர பட்டணத்தை ஜராசந்தனுக்கு உதவுவதற்காக முற்றுகையிட்டான். அப்ப கண்ணன் பார்த்தார், இதுதான் சரியான தருணம், இந்த ஊரை விட்டு நாம புறப்பட வேண்டிதான், துவாரகைக்கு போக வேண்டிதான் முடிவு கட்டி கொண்டு தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தை தரித்து நான்கு தோள்களோட கௌஸ்துபத்தை தரித்து கைகளிலே ஆயுதங்களை எதையும் ஏந்தி கொள்ளாமல் சங்க சக்கரத்தோடையே தன்னுடைய திருமாளிகையை விட்டு இறங்கி விடுவிடுவென்று தனியாக நடக்க ஆரம்பித்தான். காலையவனன் கண்ணனை பார்க்கறான். ஏற்கனவே நாரதர் தான் காலையவனனுக்கு கண்ணனுடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். கண்ணன் திருமேனியை சேவிச்சுட்டு, ஓ இவர் தான் நாரதர் சொன்ன கண்ணன், இவரோட தான் சண்டை போடணும்னு வேகமாக வந்து, ஓடாதே நில், யுத்த பூமியை விட்டு ஓடினால் நீ கோழை, நீ அடிபடுவாய் அப்படின்னு பின்னாடியே துரத்தி கொண்டு வந்தான். ஆனால் காலையவனன் எத்தனை கூப்பிட்டாலும் அதற்கு காடுகொடாமல் கண்ணன் வேகமாக ஓடினான். காலையவனன் துரத்தி கொண்டே வருகிறான். கண்ணன் ஓடி ஓடி இப்ப நாம வந்து சேர்ந்திருக்கமே அகமதாபாதுக்கு பக்கத்தில், ஆனந்துக்கு பக்கத்தில் இருக்கிற டாகூர் துவாரகா அந்த இடத்துல வந்து சேர்ந்தார். இங்க ஒரு மலை குகை இருந்தது. அந்த குகையில் முச்சுகுந்தன் அப்படின்னு இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ஒருத்தன் படுத்து உறங்கி கொண்டிருந்தான். இவர் ஏன் இங்க தூங்கிருந்தார்னு சொல்றேன். முச்சுகுந்தன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில் தேவர்களுக்கு உதவி புரிந்தான். நெடுநாட்கள் சண்டை போட்டதுனாலே உடம்பு ரொம்ப ஆயாசமா இருந்தது, ஓய்வு தேவைப்பட்டது, நான் நன்னா படுத்து தூங்கணும், அதுக்கு ஒரு இடம் காட்டுக்கோன்னு தேவர்களை கேட்டான். தேவர்கள், இந்த ஊர்ல இருந்த மலக்குகையை அடையாளம் காட்டுட்டு நீ படுத்து தூங்கு, உனக்கு இன்னொரு வரமும் தரும், யாரானும் நீ தூங்குறச்சே தொந்தரவு பண்ணினா நீ கண்ணை முடிச்சு பாத்தியானா அவன் அப்பவே சாம்பலா போடுவான்னு வரம் கொடுத்தார்கள். அந்த முச்சுகுந்தன் தான் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த செய்தி கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் யோசித்தார், நாம எதுக்கு காலையவனோட வீணா யுத்தம் பண்ணி உடம்ப சிரமப்படுத்திக்கணும், வேண்டாம், ஒத்தருக்கொத்தர் நன்னா மாட்டி விட்டுடுவோம் அப்படிங்கிறதுக்காக இங்க படுத்து தூங்கிருந்தானோ இல்லையோ. கண்ணன் வேகமா ஓடி வந்தார். முச்சுகுந்தனை காலால எடறினார். ஓரமா குகையில போய் ஒதுங்கி நிட்டார். பின்னாடியே காலையவனன் துதர்த்தின்னு வந்தான். ஓடுறதோட இல்லாம படுத்துன்னு வேற நிம்மதியா தூங்குறியா, கண்ணன் தான் அந்த தூங்குறதா தப்பாவன் புரிஞ்சு நிட்டான். ஆனால் அவனை தட்டி எழுப்பினான். முச்சுகுந்தன் ஒரு சுத்து சுத்தி பார்த்துட்டு கடைசியா என்னை யார் எழுப்பினான்னு கோபத்தோட காலையவனனை பார்த்தான். பார்த்த உடனே காலையவனன் சாம்பலா கீழே விழுந்துட்டான். கண்ணன் பக்கத்துல வந்தார், முச்சுகுந்தனுக்கு அனுகிரகித்தார், புறப்பட்டு போயிட்டார். அதே இடத்திலே தான் இப்போதும் பெருமாள் ரணச்சோடராய்ங்கிற திருநாமத்தோட சேவை சாதிக்கிறார். அப்ப மதுரையில் யுத்த பூமியை விட்டு ஓடி வந்தபடியால் ரணச்சோடராய் என்ன இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் இருக்கார். டாகூர் துவாரகா, துவாரகையில் முதல் துவாரகா, ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான ஜனங்கள் நித்தியம் இங்க வந்து சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாமும் கண்ணரின் ஆரமுது நிகழ்ச்சியோட சேவிக்கணும்னு 3000 பேரோட சேர்ந்துதான் இந்த இடத்திலே பெருமாளை தரிசிக்க வந்துள்ளோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து சேவித்துக் கொள்ளலாம். டாகூர் துவாரகையை சேவிச்சுக்கிறோம், மேலும் பெருமாளை சேவிக்கணும், அதுக்கு காத்துருப்போம். தற்போது 6வது அத்தியாயத்தினுடைய சங்கிரகம் என்னன்னு பார்க்கலாம். 6வது அத்தியாயத்தில் யோகத்தை பத்தி கண்ணன் விளக்குகிறார். கர்மயோகத்தை சொல்லிட்டார். கர்மயோகம் செய்து கொண்டிருப்பவன் அதற்குரிய தியானம் யோகம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதி இதில் உள்ளது. நாம் எல்லாருமே தியானம் பண்ணணும் யோகம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம், எப்படி செய்யறது, அதற்குரிய விதிமுறைகளை கண்ணன் சொல்லுகிறார். யோகாபியாச விதிகி, யோகி சதுர்தா, யோகிகள் நான்கு வகைப்பட்டவர்கள் என்ன, அவர்கள் என்னென்ன வகைங்கிறதையும் சொல்றார். யோக சாதனம், யோகத்துக்குண்டான சாதனங்கள் எவை எவை அப்படிங்கிறத சொல்றார். யோக சித்திகி, யோகமே மெதுமெதுவா வளரும், பக்குவம் அடையும், முதிர்ச்சி அடையும், அது முதிர்ந்து முதிர்ந்து சிறந்த தியானமாகி கர்மயோகத்தில் கொண்டு போய் விட்டு ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுத்து கடைசியாய் பரமாத்மாவின் திருவடிகளையே அடைவிக்கும் அப்படின்னு ஒரு மெச்சூரிங் ப்ராசஸ், அதைத்தான் யோக சித்தின்னு சொல்றார். நீ செஞ்சுட்டு இருக்கிற யோகமே சித்தி அடையும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. என்னுடைய யோகம்னு சொன்னால் ஏது,
உன்னுடைய யோகம் தியானம் பண்ணுவது தனி. கர்மயோகத்தின்படி யுத்தத்தை செய்து நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் உனக்கு கர்மா. யுத்த பூமியை விட்டு போகக்கூடாது, மக்களை ரட்சிக்க வேண்டும், யுத்தம் புரிய வேண்டும். அப்ப யுத்தம் புரிதலே ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்குமா? காட்டில் உட்காந்து தியானம் பண்ணா சாட்சாத்காரம் கிடைக்கும், கோவில் குளத்துக்கு போனா சாட்சாத்காரம் கிடைக்கும், புரியறது. ஆனா யுத்தம் பண்ணினால் சாட்சாத்காரம் கிடைக்குமானா, இந்த யோகமே மெதுமெதுவே பக்குவப்பட்டு மெதுமெதுவே முதிர்ச்சி அடைந்து கர்மயோகமாக மலர்ந்து ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்கும் என்பதை யோக சித்தின்னு அளவந்தார் சாதிக்கிறார். கடைசியா கர்மயோகத்தை விட ஞான யோகத்தை விட பக்தி யோகமே சிறந்தது. ஸ்வயோகஸ்ய பாரம்யம், தன் விஷயமான யோகம் பக்தி யோகம், அதுவே மற்ற யோகங்களை காட்டிலும் சிறந்தது அப்படிங்கிறத 6வது அத்தியாயத்தில் கண்ணன் சொல்றார். அதனால இதுக்கு யோகம் தியானம் ஆகியவை இதை செய்வதற்குண்டான வழிமுறைகள். சுச்சௌதேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனம் ஆத்மனஹா நாத்யுச்சிரிதம் நாதிநீச்சம் சேலாஜன குஷோத்தரம். இந்த ஸ்லோகம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. முதல்ல நல்ல இடமாக தேர்ந்தெடுக்க வேண்டும், சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கணும், ஸ்திரமான ஆசனம் போட்டுக்கணும், கீழே தரையிலே உட்கார்ந்து நடக்கூடாது, மரத்தால் கடினமாக செய்யப்பட்ட ஒரு ஆசனத்தில் அமர வேண்டும். சேலாஜின குஷோத்தரம், அதில் முதலில் தர்பத்தை விரித்து மாந்தோல் அதற்கு மேல விரித்து அதற்கு மேல பட்டு துணியை விரிக்க வேண்டும். சேலாஜின குஷோத்தரம் சமம் காய சிரோக்ரீவா, நடுவிலே அமர்ந்து கொண்டு பத்மாசனத்தில் அமர வேண்டும். அது ரொம்ப உடம்பு ஆரோக்கியத்துக்கே நல்லது. 27,000 நரம்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்புறம் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதுகு, கழுத்து, தலையில் பின்புறம் இவையெல்லாம் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காரக்கூடாது, தாழ்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து நடக்கூடாது. நல்ல இடத்தில் மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டு நம்முடைய இரு கண்களையும் மூக்கின் நுனியை குறித்து வைக்க வேண்டும். சம்பிரேக்ஷ ஞாசிகாக்ரம் ஸ்வம், தன்னுடைய மூக்கு நுனியிலே நிலை நிறுத்தி பகவானையே தியானம் பண்ண வேண்டும். இதைத்தான் தியானத்துக்கு விதியா கண்ணன் சொல்றார். பிராணாயாமம் தியானம் இதெல்லாமே பெருமானுக்கு அருகிலே செல்வதற்கு உதவும், மனத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும், தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், மனசு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நம் உடல் அழுக்கு களத்தனையும் களைஞ்சிடும், மனசழுக்கத்தனையும் களைஞ்சு கொடுத்துரும். ஆக சுச்சௌதேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனம் ஆத்மனா நாத்யுச்சிரிதம் நாதிநீச்சம் சேலாஜின குஷோத்தரம். இப்படிப்பட்ட இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு அரை மணியோ கால் மணியோ முக்கால் மணி நேரமோ யோக காலம்னு அதுக்கு பேர். அந்த யோகத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டோம், மெதுமெதுவே காலம் நீடிக்கும். அதோட அல்ல, யோகத்தில் உட்காண்டிருக்கிறதே தான் பெருமாள் மனசில் நிற்பருங்கிறது இல்லை. யோகம் முடிஞ்சு எழுந்துட்டா கூட பெருமாள் நம்ம மனசுலே இருப்பர். அதுதான் யோகத்துக்கே இருக்கிற சிறப்பு. அதனால யோகத்தை இப்படி செய்வான்னு சொல்லிட்டு வந்தவர். அதோட அர்ஜுனா, ஆத்ம சாட்சாத்காரத்தோட முடிவுன்னு நினைக்காதே, ஆத்மா உற்பத்தி நினைக்கிறதே முடிவுன்னு நினைக்காதே. இது முதல் படிதான் 6 அத்தியாயத்தால சொல்லியிருக்கேன். இனிமே 7வது அத்தியாயத்தால் மிக உயர்ந்த பக்தி யோகத்தையும் பரமாத்ம சாட்சாத்காரத்தையும் சொல்ல போகிறேன். கடைசி ஸ்லோகத்தில் 6வது அத்தியாயத்தில் சொல்றார், யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதா. கீழே சொன்ன கர்மயோகம் ஞான யோகம் எல்லாவற்றை காட்டிலும் என் விஷயமான பக்தி யோகம்தான் உயர்ந்தது அர்ஜுனா. அவன்தான் அனைத்தையும் செய்தனவன் ஆகிறான். யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா, யார் ஒருத்தன் கர்மயோகத்தை நன்கு செய்து ஆத்மாவை உள்ளபடி அறிந்து ஆத்மா கண்ணனுக்கு அடிமைன்னு தெரிந்து கொண்டு ஆக மனசையே கண்ணனிடத்தில் லயிக்க விட்டு பக்தி செய்கிறானோ சமே யுக்த தமோமதா, அவன்தான் என் சிறந்த தொண்டன், அணுக்க தொண்டன், எனக்கு பிடித்தமானவன். என்ன 6வது அத்தியாயத்தை கண்ணன் முடிவுறுத்துகிறார். நாமும் கர்மஜான யோகங்களை தெரிஞ்சுனுட்டோம், இனிமே பக்தி யோகம் என்னங்கிறதை துவாரகாதீசனை சேவித்துக்கொண்டு அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்.